குமாரி கமலான்னாலே குமாரி கமலாவுடைய அந்த கால ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, குமாரி கமலாவுடைய பாம்பு டான்ஸ் அந்த அளவுக்கு அற்புதமாக ஆடுவாங்களா அந்த பாம்பு டான்ஸை குமாரி கமலா. அந்த படத்தில் அந்த நாட்டியம் வந்து மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது அந்த மக்கள் தான் சொல்லணும். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து தன்னுடைய படங்கள் எல்லாத்துக்கும் அவங்களை பயன்படுத்தினார் ஏபி மையப்ப செட்டியார். ஸ்ரீவள்ளியில் வந்து பால முருகராமன் நடித்தது அவங்க தான், பால வள்ளியாகவும் நடித்தது அவங்க தான். இப்படி பல படங்கள் நடித்தாங்க. அதில் குறிப்பிடத்த அந்த படம் வந்து நாமருவர். நாமருவரில் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே அப்படின்ற பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போதே இந்த நடனத்தை வந்து குமாரி கமலா தான் ஆடுறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாரான். அதில் ரெண்டு இடங்களில் ஆடினார். அந்த காலத்தில் இந்த தந்திர காட்சியெல்லாம் படமாக்குறதுனால ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த காட்சியை ரொம்ப பிரமாதமாக படமாக்கியிருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய வரவேற்பை வந்து குமாரி கமலா பெற்றுத்தந்தது. குமாரி கமலா பல திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் அவங்க நடித்ததில் முக்கியமான திரைப்படம்னா அது கொஞ்சம் சொல்லுங்க இல்லையா? சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த படத்தில் வந்து அவங்க ஏற்றிருந்த வேடம் வந்து ஒரு நாட்டிய இளைஞனுடைய வேடம். அதனால் குமாரி கமலா அந்த ரோலை வந்து ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் ரொம்ப அற்புதமான நடனம் ஒன்று இடம்பெற்றிருந்தது, போட்டி நடனம். குமாரி கமலா ஒரு பக்கம், குசலகுமாரி ஒரு பக்கம் ஆடுவாங்க. அந்த நடனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இப்போ கொஞ்சம் சலங்கை படம் வெளியான காலகட்டத்தில் இருந்து. ஆனாலும் என்னுடைய பர்சனல் அனுபவம் கொஞ்சம் சலங்கையை பற்றி சொல்லி ஆகணும். அந்த படத்தில் வந்து ஜெமினேசன் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறவராக வருவார் கோயிலில். அவர் ஆக்சுவலாக வந்து மன்னருடைய மகன், ஆனால் ஐடென்டிட்டி தெரியாது, அவரை பற்றி அடையாளம் தெரியாதனால ஒரு கோயிலில் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிற கலைஞராக இருப்பார். அந்த கோயிலில் வந்து பூ கட்டி ஆண்டவனுக்கு சேவை செய்கிறவங்க தான் சாவித்ரி. இவங்க ரெண்டு பேருக்கு நிலையிலே வந்து ஒரு மெல்லிய ஒரு காதல் பிறக்கும். அந்த காலத்தில் வந்து ஜெமினேசன் சாவித்ரி பேருன்னா அப்படி ஒரு பேர் ரசிகர்கள் எல்லாருமே விரும்பி பார்த்த ஜோடி அது. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் வேறு பண்ணிட்டதுனால அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே ஏதோ சாவித்ரி நம்பிக்கை அக்கா மாதிரியே ஒரு அக்கா வீட்டுக்கார மாதிரியுமே எல்லோரும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சாவித்ரி அந்த படத்தில் கல்யாணம் பண்ணாமல் இவர் வந்து குமாரி கமலாவை கல்யாணம் பண்ணுவார். அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த படத்தை அதுக்கப்புறம் நான் பார்க்கல. எனக்கு வந்து குமாரி கமலா வந்து இவர் கல்யாணம் பண்ணிட்டார் சாவித்ரி விட்டுட்டுன்னு அவ்வளோ பெரிய ஆத்திரம் எனக்கு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான ரசிகர்கள் மத்தியில் நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சலங்கையை பொறுத்தவரைக்கும் அதுதான் தமிழில் உருவான முதல் டெக்னிக் கலர் திரைப்படம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அது மாதிரி ஒரு டெக்னிக் கலர் திரைப்படமே தமிழில் உருவாகலை. அதே மாதிரி அந்த செட்டுகள் ஆகட்டும், அதாவது 30க்கும் மேற்பட்ட செட்டுகள் அந்த படத்தில். அந்த படத்தை இயக்கி ஒரு எம்வி ராமன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அதுக்கு பின்னால் வந்து வட இந்தியாவில் பல இந்திய படங்கள்லாம் இயக்கினார். ஏபி மையப்பச்சிட்டவரோட ஆரம்ப காலத்தில் இணைந்து பல படங்களெல்லாம் இயக்கியவர், ஒரு அற்புதமான இயக்குனர். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எஸ் எம் சுப்பையா நாயுடு தான் அந்த படத்தில் பாட்டு, அதுவும் சிங்காரமேனே தேவா அப்படின்ற பாட்டு கேட்கவா வேணும், இன்னி வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுற பாட்டு. அப்படி இத்தனை அம்சங்கள் சிறப்பாக இருந்தால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலைன்னா இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற நினைப்பு எனக்கு இன்னி வரைக்கும் உண்டு. இவங்க திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்பொழுதே பல நாட்டிய கச்சேரிகளிலும் சைமல்டேனியஸாக பண்ணாங்க இல்லையா சார்? ஆமாம். ஏன்னா அவங்க நாட்டிய நடிகை அப்படின்றதுனாலே உங்கள் நாட்டியத்துக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. திரைப்படங்கள் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் மயிலை சமாஜத்தில் குறைந்தது 4 அல்லது 5 ப்ரோக்ராம் வந்து குமாரி கமலா இருக்கும். டான்ஸை பொறுத்த வரைக்கும் திருவாங்கூர் சகோதரிகள் தான் ரொம்ப பாப்புலர், லலிதா பத்மினி ராகினி இந்த சகோதரிகள். இந்த சகோதரிகளுக்கு முன்னோடி அப்படின்னு குமாரி கமலா சொல்லலாம். குமாரி கமலாவுடைய நடனத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த பரதநாட்டியத்தில் இந்த முத்திரை இருக்குல்ல, அந்த போஸு, அந்த போஸை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்குல அது ரொம்ப கஷ்டம். ஒரு முத்திரை ஒரு இடத்த பிடிச்சி நின்றாங்கன்னா ஏறக்குறைய 30 செகண்ட்ஸு, 30 நிமிஷம் வந்து ஒரே போஸ்ட்டில் நிற்கக்கூடிய ஆற்றல் வந்து குமாரி கமலா கொண்டு. அதை வந்து பல பேர் ஆச்சரியமாக அவங்க கேட்டிருக்காங்க, எப்படி உங்களால் இத்தனை செகண்ட் இன்றைக்கி ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்ட்டு, அதுக்கு வந்து எப்படி பயிற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்லாம் பல பேர் அவங்களை கேட்டிருக்காங்க. அதுதான் குமாரி கமலாவுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து மூச்சு பயிற்சி, நடன பயிற்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு மூலம் அதை அவங்களால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து குமாரி கமலாவுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவாஜி சார் அறிமுகமான பராசக்தி திரைப்படத்திலே நடனம் ஆடக்கூடிய வாய்ப்பு குமாரி கமலாவுக்கு கிடைச்சது இல்லையா? அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஏபி மையப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக குமாரி கமலா நடனத்தை பார்த்த போதே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆடுது, அதனால் நம்முடைய படங்கள்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படி அவர் முடிவு பண்ணவருடைய விளைவு தான் பராசக்தி திரைப்படத்தில் குமாரி கமலாவுக்கு நடனமாட கிடைத்த வாய்ப்பு.
அதில் அந்த பாட்டு இருக்க இன்னி வரைக்கும் சிவாஜி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இசை ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பாட்டு, ஓ ரசிக்கும் சிவானே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாட்டு. அந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக நடனம் ஆடிருப்பாங்க. அதுக்கு பின்னால் பல ஆண்டுகள் கழித்து அவரோட வந்து அகிலனுடைய பாவை விளக்கு அப்படின்ற படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு குமாரி கமலா கிடச்சிது. அதில் செங்கமலம் அப்படின்ற ஒரு நடனக்காரனுடைய வேடத்தில் அவங்க நடித்தாங்க. குமாரி கமலா இந்த அளவுக்கு நடனத்திறமை பெற்றிருந்ததுனால பெரும்பாலும் அது போன்ற பாத்திரங்களே குமாரி கமலாவுக்கு அமைஞ்சது. அந்த படத்துலேயும் ஒரு அற்புதமான நடனத்தை ஆடிருப்பாங்க, சிதறிய சலங்கைகள் போலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு அது. அந்த படம் ஹிட் ஆகிருந்ததுன்னா தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு குமாரி கமலா கிடச்சிருக்கும். அந்த படம் பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட அளவுக்கு ஓடலை, அது கூட சிவாஜி கூட தொடர்ந்து அவர் நடிக்காததுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குமாரி கமலா அவருடைய திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த படம்னா அது சிவகங்கை சீமை அப்படின்ற திரைப்படம். அதில் எஸ்எஸ் ராஜன் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, அற்புதமான திரைப்படம். படம் பூராவும் வந்து பார்த்தா நடனம்னா அப்படி ஒரு நடனம், அந்த நடனத்தில் அபாரமாக பிச்சு உதறியிருப்பாங்க குமாரி கமலா. அது வந்து வீரபாண்டிய கட்டவனுக்கு போட்டியாக ஒரு காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம்ன்ற பேர் அந்த படத்துக்கு வந்ததுனால அந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போச்சு. அது அந்த போட்டி படம் அப்படின்ற நினைப்பிலனா இந்த படம் அவ்வளோ புறமாக வந்திருக்கும். இன்றைக்கும் கூட அந்த திரைப்படத்தை பார்க்குறவங்க பல பேர் சரித்திரத்தை வந்து மிகவும் நேர்த்தியாக சொன்ன படம்னா அது சிவகங்கை சீமை அப்படின்னு அதை பாராட்டுறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு குமாரி கமலா வந்து எந்த அளவுக்கு ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்த மையப்பிச்சிட்டியார் சிவகங்கை சீமை படத்தை பார்த்துருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த படம் ஓடும். வீரபாண்டிய கட்டவனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அதில் சிவாகணேசன் கதை நடிக்கிறார். எப்படி பார்த்தாலும் எஸ்எஸ் ராஜனோட நடிகரும் சிவாகணேசனுடைய பொசிஷன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் பெருசாக இருக்குது. அதனால் அந்த படம் வெளியாகி ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் அது கழித்து இந்த படத்தை வெளியிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க போட்டி அப்படின்னு வரும்போது அந்த படத்துக்கு சமமான மொழி இன்னும் அந்த படத்தை தாண்டி இந்த படம் ஓடுந்தானே எல்லாம் நினைப்பாங்க. அதனால் அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்ததுனால அந்த படம் பெரிய வெற்றி பெறலை. சிவகங்கை சீமை வெற்றி பெற்றிருந்தால் குமாரி கமலாவுடைய திரையுலக செல்வாக்கு அப்படின்றது வேறு மாதிரி இருந்திருக்கும். சிவாஜி சார் கூட நடிச்சதா சொன்னீங்க, எஸ் எஸ் ராஜேந்திரன் கூட நடிச்சதா சொன்னீங்க, அதே மாதிரி எம்ஜிஆர் சார் கூட நடிச்சிருக்காங்களா சார்? இந்த காலத்தின் கோலம் அப்படின்னு தான் சொன்னோம். குமாரி கமலா நடித்த சில திரைப்படங்கள் வெற்றி பெறாதனால குமாரி கமலாவுக்கு நல்ல வாய்ப்புகள் சினிமா உலகத்தில் அமையலன்னு சொன்னேன். அதே மாதிரி நல்ல வெற்றி படங்களில் நடிக்கக்கூடிய அழைப்பு வந்து அது ஏற்றுக்கல குமாரி கமலா. அதன் காரணமாகவும் அவங்களுடைய திரையுலக வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா நாடு முன்னே எப்படிப்பட்ட வெற்றி படம், அந்த படத்தை நடிக்கிறது குமாரி கமலாவுக்கு அழைப்பு வந்துருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதையெல்லாம் சரி பண்ணி அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா குமாரி கமலா அப்படின்ற நடிகை வந்து போயிருக்க வேண்டிய உயரமே வேறு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற நட்சத்திரமாக இருந்திருப்பாங்க. அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருந்தாலும் நடிக்க முடியலன்ட்டு பல கட்டங்களில் ஃபீல் பண்ணியிருக்காங்க குமாரி கமலா. இதை வந்து நாம் முடிவு பண்ணுறதில்ல, காலம் முடிவு பண்ணுறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரி, உங்களுடைய முதல் திருமணம் ரொம்ப பரபரப்பான திருமணமாக அமைஞ்சது இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் இவரை மணந்து கொண்டவர். இந்தியா பூராவும் பிரபலமாக இருந்த கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மணன் தான் குமாரி கமலா கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதன் காரணமாக தான் அந்த கல்யாணம் வந்து பரபரப்பாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. அப்படி பரபரப்பாக பேசப்பட்ட அந்த திருமணம் துரதிருஷ்டவசமாக நீடிக்கலை அப்படின்றது தான் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதுக்கு பின்னால் தான் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்ற ஒரு மணந்தாங்க குமாரி கமலா. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குமாரி லக்ஷ்மணன் அப்படின்ற பேர்லேருந்து குமாரி நாராயணன் அப்படின்னு அவங்க பேராச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க அவங்க. குமாரி கமலாவுடைய நடனத்துக்கு இங்கே வரவேற்பு இருக்கும்பொழுது எதனால் அமெரிக்கா போனாங்க சார்? அதுக்கு வந்து தன்னுடைய வருத்தத்தை பல தளங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க குமாரி கமலா. இந்த மாதிரி நடன கலைஞர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். இவங்க மத்திய அரசாங்கத்திட்ட வந்து பல முறை அது போன்ற ஆதரவெல்லாம் அந்த காலகட்டத்தில் கேட்டிருக்காங்க. பல பேரை அணுகவே முடியல, அதுவே வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சோர்வில் இவங்க இருந்தபோது இவங்க குடும்பத்திலேருந்து இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருக்கு. என்னை மதிக்காத ஒரு சூழ்நிலை எனக்கு குடும்பத்திலே அமைஞ்சது எனக்கு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். அந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்கொடுறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருந்தாங்க. அதனால தான் அங்கே போயிட்டேன் நான். அங்கே வந்து நடனப்பள்ளி அமைச்சு வந்து எல்லாருக்கும் நடனம் சொல்லி கொடுத்தேன். அமெரிக்காவில் குமாரி கமலாவுடைய நடன பயிற்சி பள்ளி வந்து மிகவும் பாப்புலரான நடன பயிற்சி பள்ளி. அதாவது என்ன மாதிரியான டெடிக்கேஷனில் குமாரி கமலா அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற அப்படின்றது தான் பார்க்கணும். குமாரி கமலா இருந்த இடத்துலேருந்து இந்த நடனப்பள்ளி இருக்குல்ல 500 மைல் தூரம், 500 மைல்னால் ஏறக்குறைய 800 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். வாரத்தில் 5 நாட்கள், புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 5 நாட்கள் 800 கிலோமீட்டர் பயணம் செய்து போயிட்டு ஒவ்வொரு நாளும் திரும்புவாங்களாம் குமாரி கமலா. அந்தளவுக்கு கடுமையாக அந்த நடனப்பள்ளியை உழைச்சி பண்ணியிருக்காங்க. நடனம் அப்படின்னாவே குமாரி கமலா அப்படின்றது தான் இன்றைக்கி
நடனம் தெரிந்தவர்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற நடன கலைஞர்களான அனிதா ரத்னம், சித்ரா விஸ்வேஸ்வரன்லாம் இவங்கெல்லாம் மானசீக சிஷியர்கள். ஆக்சுவலாக வந்து நேரடியாக குமாரி கமலாட்டி இவங்க பயிற்சி பெறலன்னாலும் மானசீக குருவாக அவங்க ஏற்றுக்கொண்டவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். பல பேர் என்ன சொல்கிறாங்க குமாரி கமலாவை பற்றினா அந்த அளவுக்கு மிகவும் எளிமையாக பழகுவாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது வெரி கைண்ட் ஆர்ட், யார் என்ன உதவி கேட்டாலும் உடனடியே செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தவங்க தான். அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு நாட்டிய தாரகை அப்படின்றது தான் குமாரி கமலாவை பற்றி பலர் வைக்கிற விமர்சனம். தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு ஏறக்குறைய 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க இல்லையா சார்? உண்மைதான், 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த 100 படங்களில் ஒரு 50-60 படங்களையாவது கதாநாயகன் நிற்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருந்தான்னா அவங்க சினிமா உலகத்தில் அவங்களுடைய அந்தஸ்தே வேற மாதிரி இருந்திருக்கும். பல திரைப்படங்களில் துணை பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் முன்னாடி பேசுகிற மாதிரி உங்கள் கதாநாயகன் நடித்த படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சில படங்களில் துணை பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது, சில படங்களில் நடனமாடக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்படி பல மொழிகளில், ஹிந்தியில் கூட பல படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க, தெலுங்கில் நடிச்சிருக்காங்க, இப்படி பல படங்கள் நடிச்சிருக்காங்க, ஜெமினேஷனோடு இணைந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு முன்னணி நட்சத்திரமாக உருவாகாததுக்கு காரணம் இந்த கதாநாயகி அப்படின்ற லேபிள் வந்து அவங்க பேரில் வந்து அழுத்தம் திருத்தமாக குத்தப்படாது தான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவும் அவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்களா சார்? அமெரிக்காவில் தான் இருக்காங்க. அடிக்கடி ஏதாவது டிசம்பரில் மியூசிக் ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது இல்லையா, அப்போல்லாம் சென்னைக்கு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிறைவேறாத ஆசை, அதே மாதிரி தனக்கு ஏமாற்றம் அளித்த தன்னுடைய ஒரு ஆசை அப்படின்றத பற்றி ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க. அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு கதை எழுதியிருக்காங்க குமாரி கமலா, அதை திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை. அதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு வேணும், ஒன்று ஃபைனான்சியல் ஹெல்ப், அதாவது ஒரு தயாரிப்பாளர் வேணும் அதை எடுக்கிறதுக்கு, இன்னொன்று ஒரு நல்ல இயக்குனர் வேணும் அதை இயக்குவதற்கு. இதுக்காக பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் சில கசப்பான அனுபவங்களை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி அவங்க பதிவே பண்ணியிருக்காங்க. எந்த நிறுவனத்தில் வந்து நான் அதிகமான திரைப்படங்களில் பணியாற்றினோ அந்த ஏவிஎம் நிறுவனத்திலே இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன், அவங்களே மறுத்துட்டு போகிறதா என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைவேறாத ஆசையாக இருக்கிறதுன்னா அதுதான். ஒரு நல்ல சப்ஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் அது யாராவது ஒரு தயாரிப்பாளர் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு வெற்றிப்படமாக அமையக்கூட வாய்ப்பு இருக்குது. நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, யார் எந்த காலத்துலேயும் எந்த படத்தை வெற்றி அடைய செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்படி வெற்றி குமாரி கமலா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். குமாரி கமலாவை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸோட அடுத்து அறிந்து வரோம்னு சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.